சுதந்திர இந்தியாவும் சரி, அதுக்கு முன்னத்த இந்தியாலையும் சரி, சாபக்கேடான ஒரு பிரச்சனை என்னென்னா எவிக்ஷன். கிராமம், நகரம், பழங்குடி மக்கள் எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்களை வந்து லட்ச லட்சமாக வெளியேற்றுறது அப்படிங்கிறது வந்து அன்றாட நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. சிங்கார சென்னை அல்லது சிங்கார கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு ஏதாவது ஒரு பேரில் நகரத்தை நாங்கள் அழகுபடுத்துகிறோம். வளர்ச்சி அப்படின்னா மக்கள் பயப்பட வேணும். வளர்ச்சியெல்லாம் எங்களுக்கு வேணான்னு போராடுற பழங்குடிகள் நிலைமையை இனிமேல் நகரங்களில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்னு சொல்லும்போது அந்த போர்டில் எத்தனை குடிசை மக்கள் இருக்காங்க? டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸஸில் ஏன் வைக்கிறது இல்லை? இது ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட்டட் கம்யூனிட்டி இருக்கும்போது வாட் மெக்கானிசம் இந்த மக்களை வந்து டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் பயன்படாத இடங்களை வந்து சீர்திருத்தி வாழ்ந்து இன்றைக்கி நகரமாக உருவாக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் ஒரு 3 சென்ட் கூட இடம் கொடுக்க முடியாதா? அரசுடைய கட்டிடங்களில் பல பேர் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே வெரைட்டிகால் ரோட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கிடத்த காவல் நிலையமாக மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே லட்சுமியில் இருக்கிற கார் பார்க்கிங்கை மாநகராட்சியுடைய பள்ளிக்கூடத்தை இடிச்சுட்டு கார் பார்க்கிங் கட்டி தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாநகராட்சி பள்ளியை இடிச்சுட்டு அவங்களை கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த ஊரை காப்பாற்றுகிற, இந்த ஊரை சுத்தம் செய்கிற, இந்த தூய்மை தொழிலாளிக்கு வீடுலையே நாங்கள் போய் கேட்டு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினேன். எல்லாத்தையுமே தங்கள்கிட்ட இருக்கிற அனைத்தையும் இந்த நகரத்துக்காக கொடுத்தாலும் இந்த நகரம் அவங்களுக்காக எதுவுமே கொடுக்கலையே. மக்களுக்கு வந்து தங்களுடைய வரலாறு தெரியாத வரைக்கும் மக்கள் வந்து எப்பவுமே வந்து அறியாமையில் தான் இருப்பாங்க. ஹவுசிங்னா வெறும் வீடு கட்டி கொடுத்தா அந்த மக்கள் முன்னேறிடுவாங்கன்ற மித்தம் முதல்ல உடைக்கணும். இங்கே மக்கள் முக்கியம் இல்லை, அரசுக்கு வருவாய் ஈட்டுகிற அளவுக்கு வணிக வளங்கள் தான் முக்கியம். தன் உரிமைகளுக்காக எவன் முன்னாடி வரணும் அவன் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுங்கிறான். இருக்கக்கூடாது அவன் ஊர் விட்டு நான் நகரத்தை விட்டு அப்புறப்படுத்துறதுக்காக திட்டமிடுறான்.